பிக் பாஸோட ப்ரோமோக்கு முன்னாடி முத்துவை கூப்பிட்டு ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ஜாக் இந்த மாதிரி முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, முத்து நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதாவது ஒரு அக்கறையில் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது சாச்சனாக்கு நீங்கள் வந்துட்டு கண்மூடித்தனமாக எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையும் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சொல்லுது அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கண்மூடித்தனமாக அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தப்பு அந்த பொண்ணு மேலே கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு கூட பழகினதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே ஒன்று பேசுது அங்கே ஒன்று பேசுது மாற்றி மாற்றி பேசுதுன்னு அந்த பொண்ணு தப்பாக பேச வரலாம். ஆனால் அந்த பொண்ணு ஒரு ஆர்வக்கோளாரத்தனமாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு எடுத்து சொல்லலாம். அவ்வளோதான், சில சமயங்களில் அந்த பொண்ணு பண்ணுற தப்பு நம்ம எடுத்து சொன்னாலும் அதுக்கு புரியுறது இல்லை, அது அடம்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சியே இருந்துட்டு போங்க, அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் இருந்துக்கங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படிங்கிறத பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிடுங்க.